डियर स्टूडेंट्स इप्पो इंदे वीडियो नम्म एन्ना पाक्क पोरोम पाथिंगना 10th स्टैंडर्ड मैथ्स चैप्टर 1 ला एक्सरसाइज 1.5 ला இருக்கக்கூடிய எல்லா சம்சையுமே ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் இதுல ஒவ்வொரு क्वेश्चनஸ்க்குமே நான் ரொம்ப தெளிவாவே என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருக்கேன் ஓகே இப்ப பாருங்க எக்சர்சைஸ் 1.5 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கனா நம்ம அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய காம்போசிஷன் ஃபங்க்ஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல இருக்கு செகண்ட் சம்ல இருக்கு தேர்ட் சம்லயும் நமக்கு அப்படி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு சம் அதுல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு பாத்தீங்கன்னா f ஆஃப் g ஐயும் g ஆஃப் f ஐயும் கண்டுபிடிச்சிட்டு அதன் மூலமா நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ற மாதிரி இருக்கு ஈக்குவலா இருந்துச்சுனா இருக்குன்னு சொல்லுங்க இல்லனா இல்லன்னு சொல்லிரலாம் அப்படிங்கற மாதிரி கான்செப்ட் கொடுத்திருக்காங்க மொத்தம் 4 5 கணக்கு இருக்கு மொத்தத்துல நம்ம அந்த சம்ஸ் ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ரெண்டாவது சம் மூணாவது சம் நானாவது சம் மூணு சம்முமே எடுத்துக்கிட்டீங்கனா எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா டோட்டலி நம்ம வந்துட்டு ஏதோ ஒன்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிறாங்க என்ன சொல்லிறாங்கன்னா ஈக்குவல் டு இது பாருங்க இதுல வந்துட்டு f ஆஃப் g g ஆஃப் f ஈக்குவலா இருந்ததுனா k ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க இந்த மாதிரி k வந்து இடையில இருக்கு அந்த k-வை கண்டுபிடிக்க சொல்லி சொல்லிருக்காங்க அது ரெண்டாவது சம் மூணாவது சம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டோட்டலாவே என்ன சொல்றாங்கன்னா f ஆஃப் g g ஆஃப் f x f ன்றது வந்து பாத்தீங்கன்னா x னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க இது வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இல்ல ஆனா கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எதோட கான்செப்ட்ல இருக்குனா மொத சம்மோட கான்செப்ட்ல இது இருக்கு பட் 2 and 4 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான கேட்டகரி 2 and 4 ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதுல இங்க k கேட்ட மாதிரி இங்க என்ன பண்றாங்கன்னா a-வை கண்டுபிடிக்க சொல்லி நம்மட்ட சொல்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா g of f of a னா a ஓட 1 வந்துச்சுனா a ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு ஈஸியா மார்க் வாங்கிடலாம் அதே மாதிரி இங்க k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்ப 4 and 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு ட்வின்ஸ் மாதிரி தான் ஈஸியா நம்ம என்ன பண்ணிரலாம்னா சம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிரலாம் 5th one பார்த்தேனே நமக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும் ஆனா 5th one அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய விஷயமே இல்ல ரொம்ப ஈஸியாவே நீங்க போடலாம் நீங்க இந்த இதெல்லாம் நீங்க பாக்கவே வேணாம் g வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போகுது f வந்துட்டு a to b போகுது அப்படின்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாம டைரக்டாவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா f of g g of x மூல கண்டுபிடிக்க பாருங்க அதுல இருந்து ரேஞ்ச் எப்படி நீங்க எழுதணும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் knowledge உங்களுக்கு தரணும் அப்படிங்கறதுக்காக 6th சம் இதுல வந்து ஒரே ஒரு ஃபங்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபங்ஷனுக்கே காம்போசிஷன் 2 டைம்ஸ் போட்டா எப்படி இருக்கும் காம்போசிஷன் 3 டைம்ஸ் போட்டா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு 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 அட்வான்ஸ் கான்செப்ட் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த ஃபங்ஷன்ஸ் கான்செப்ட நம்ம வந்துட்டு இங்க நம்ம மறந்துறோம் ஏனா 1 1 ஆன் 2 இதெல்லாம் மறந்துறோம் அது திரும்ப ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு கான்செப்ட் இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் நீங்க பண்ணிரலாம் இந்த மாதிரியான क्वेश्चंसலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் क्वेश्चंसல வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு இப்போ அடுத்து என்ன கொடுத்துறானா 3 காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸ் காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்துட்டு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருந்தா எப்படி போடணும் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா சொல்லப்படுது இதுல இருந்து இந்த f of g of h is equal to f of g of h அப்படிங்கற மாதிரி இருக்கு இத வந்து நம்ம இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குனா क्वेश्चंस அண்ட் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம ப்ரூஃப் பண்ற மாதிரி இருக்கு பண்ணிரலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9th one 9th one வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்றது இங்க கொடுத்திருக்காங்க அதாவது டொமைன் கோடொமைன் கொடுக்கக்கூடிய ஒரு பேர்ட் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேரா வந்துட்டு கொடுத்துட்டாங்க இதில இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா f of x கண்டுபிடிக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க அது ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் ஒரே ஒரு ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா லீனியர் ஃபங்க்ஷன் அப்படிங்கற மாதிரி இங்கேயும் ஒரு லீனியர் சர்க்யூட்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க அத பேஸ் பண்ணி இது வந்து பட் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம சம் நடந்து நம்ம கிளியரா சொல்றேன் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியும் இந்த சம்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம சம்ம க்ளோஸ் பண்ணிரலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல முக்கியமான சம்ஸ் என்ன மாதிரி போகுது இல்ல இந்த எக்சர்சைஸ் எப்படி ஃப்ளோல போகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு முத முத நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸ் நாம கண்டுபிடிக்கிறது 1வது சம்மாவும் அதே மாதிரி 8வது சம் வந்து பாத்தீங்கன்னா காம்போசிஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா அதாவது 3 இது 3 காம்போசிஷன் அது 2 காம்போசிஷன் கான்செப்ட் அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா k கண்டுபிடிக்கிற மாதிரியோ அட்வான்ஸான கான்செப்ட யூஸ் பண்ற மாதிரியோ இல்ல ஒரு ஆன் 1 1 ஆன் 2 இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ற மாதிரியோ இல்ல ரேஞ்ச் கேக்குற மாதிரியோ இந்த மாதிரி
ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அதாவது பேசேஜுக்கும் இதுக்கும் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸுக்கும் எந்த மாதிரி இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்றதை நம்ம இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய சம்முகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சம்ஸை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே பெரிய அப்டேட்லாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக அதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். கொஞ்சம் ஒவ்வொரு இந்த எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் போட்டு பார்க்கணும்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா லார்ஜ் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கே வந்துட்டு ரெண்டு மூணு கொஸ்டின் சப் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் போடுறது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட்டு எனக்கு இதுக்குமே கொஞ்சம் டைம் எடுத்தது. பட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இதவே அப்படியே என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், வீடியோஸில் உங்களுக்கு புரியக்கூடிய விஷயம் தெளிவாக புரியணும்னா நல்லா கவனமாக பாருங்கள். நான் ஒருவேளை புரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். தெளிவாக திரும்ப திரும்ப பாருங்கள். அதுக்கு மீறி உங்களுக்கு ரொம்ப புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு ரிவைஸ்டு சம் கொடுக்க பார்க்குறேன், இல்லாட்டினா உங்கள் டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் கிளியர் பண்ண முடிஞ்சாலும் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம எதுக்குள்ளே போகலான்னா ஆன்சர் கீக்குள்ளே போகலாம். ஆன்சர் கீயில் ஃபஸ்ட் கொஸ்டின், யூஸிங் த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜி கிவன் பிலோ, ஃபைண்ட் எஃப் ஆஃப் ஜி ஜி ஆஃப் எக்ஸ், செக் வெதர் எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் பை டூ கொடுத்துட்டாங்க, ஜி ஆஃப் எக்ஸுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் ரெண்டு இருக்குது, இதுலேயும் ரெண்டு இருக்குது, மொத்தம் அஞ்சு செம் இருக்குது. ஒவ்வொரு செம்மாக பொறுமையாக நம்ம போடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மொதல் செம்மில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸ்ன்னு சொல்லி எஃப்குள்ளே எஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா வெளில போகும்போது மைனஸ் சிக்ஸ் ஆகி தான் அதில் அந்த என்ன நம்பர் இருக்கோ அதில் மைனஸ் சிக்ஸ் பண்ணணும், எக்ஸை மைனஸ் சிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி எக்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணி வெளியே அனுப்பும் ஜி. இதுதான் அந்த ஃபங்க்ஷன்ஸோட கேட்டகரி. இப்போ நம்ம முதல் இடத்துலே ஃபாக், தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதை தெளிவாக எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அதனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸ் இருந்தாலே எக்ஸோட மைனஸ் சிக்ஸ் போடணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறனால எக்ஸ் ஸ்கொயரோட மைனஸ் சிக்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது கிடச்சிருச்சுன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்ன்னு சொல்லி தெளிவாக கிடச்சிருச்சு. இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை தெளிவாக ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸு, எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு எழுதியாச்சு. ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் சிக்ஸு அதாவது எக்ஸ் இருந்தால் ஸ்கொயர் பண்ணணும் எக்ஸுக்கு. இங்கே எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இருக்கிறனால எக்ஸ் மைனஸ் சிக்ஸுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிளியராக அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சிக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இல்லை, அதனால இது நாட் ஈக்குவல் டுன்னு சொல்லி மொதல் செம்ம முடிக்கணும். ரெண்டாவது செம் எடுத்துக்கலாம். ரெண்டாவது செம்மே எந்த மாதிரி இருக்குன்றத பார்க்கலாம். ரெண்டாவது செம்மில் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ, டூ பை எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றத தெளிவாக நான் எப்பயும் போல் எழுதுகிற மாதிரி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய அந்த டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்னை தெளிவாக எழுதிட்டேன். இப்போது எஃப் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்னுன்ற மாதிரி இருக்குது. இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா டூக்கு கீழே எக்ஸை போடணும், அதுதான் விஷயம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் இருக்கிறதுனால டூக்கு கீழே டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா டூ பை டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை திரும்ப எப்படி எழுதிக்கிறேன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவோ என்னென்னா எக்ஸ் பை டூ, அதை நான் தெளிவாக எழுதிட்டேன். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் பை டூ அப்படின்றது எப்படி சார் எழுதணும் முடியும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணி டூவால் மல்டிபிள் பண்ணணும், அப்புறம் மைனஸ் ஒன் பண்ணணும். ஆனால் இங்கே இருக்கிறதே டூ பை எக்ஸ்க்கு, டூ பை எக்ஸ் இருக்கிறதுனால டூவை பெருக்கி டூ பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு ஆக்கி மைனஸ் ஒன் கொடுத்துருக்கேன். ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது இந்த இடத்துல மட்டும், எயிட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வரும். நான் எக்ஸுன்னு மட்டும் தான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டு, எயிட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் வரும். அப்படி வந்திருந்தாலுமே என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா டூ பை அப்படின்ற மாதிரி இருக்குது, இங்கே எயிட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னுன்ற மாதிரி இருக்குது. ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம்.
முடிச்சிங்களா? இப்போ அடுத்து மூணாவது சம். மூணாவது சம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ, அதாவது உள்ள எக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸோட சிக்ஸை கூட்டி த்ரீயால் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸை த்ரீயால் மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கேன், அதை திரும்ப கரெக்டாக எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக உள்ள இருக்க ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக த்ரீ மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் த்ரீ மைனஸ் எக்ஸ் அப்படின்றது எப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா சிக்ஸை கூட்டி த்ரீயால் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே த்ரீ மைனஸ் எக்ஸுக்கு சிக்ஸால் கூட்டி த்ரீயால் டிவைட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்குது, மைனஸ் எக்ஸ் அப்படியே போட்டாச்சு, த்ரீ ப்ளஸ் சிக்ஸை வந்துட்டு நைன் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் பை த்ரீ. அப்போ ஆன்சர் என்னென்னா மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் நைன் பை த்ரீ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி தெளிவாக எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ, அதுதான் நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை எழுதியாச்சு. அதுக்கு ஜிக்கு பண்ணணும்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதை த்ரீயால் மைனஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் இருக்கனால த்ரீ மைனஸ் எக்ஸ் போட்டோம். இப்போ உள்ள என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ இருக்குது, அதை த்ரீயால் மைனஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸில் இது இப்படி வந்து நிற்குது. இதை வந்து நான் பார்த்திங்கன்னா சரி கட்டணும்னு நினைக்கிறேன். சரி கட்டணும் நினைக்கும் போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதை நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், நீங்கள் அதை கூட தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ. இப்போ வந்து இங்கே பையில் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். கீழே ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும்னா ஒன் இஸ் த்ரீ த்ரீ, இது த்ரீ த்ரீ சார் நயன், நடுவில் வந்து மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை நான் போட்டுக்கிட்டேன். ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ், அப்போ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் மட்டும் போட வேண்டியதான், எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், அதைத்தான் இங்கே நான் உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல எழுதியிருக்கேன். சரிங்களா, இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நைன் இங்கே சிக்ஸ் இருக்குது, நைன் மைனஸ் சிக்ஸ், ஏன்னா மைனஸ் வந்துட்டு வெளில காமனாக இருக்கிறனால அந்த மைனஸ் உள்ளே வரும்போது மைனஸ் சிக்ஸாக மாறும். அப்போ நைன் மைனஸ் சிக்ஸ்ன்றது த்ரீ அப்படின்றது கரெக்டு. அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்ற மாதிரி வரும். பை த்ரீ அப்படின்றது த்ரீ கீழே இருக்குது, அந்த த்ரீயை போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஈக்குவலாகவே இல்லை, அப்போ இதுவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல்ட்டு அப்படின்ற மாதிரி முடிக்கலாம். நீங்கள் தெளிவாக மட்டும் எழுதிக்கோங்க, நான் சைடில் அப்படி எழுதாமல் விட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க. பட் நாலாவது விஷயம் அப்படி கிடையாது, ஈக்குவல்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர். இப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை வந்துட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸின் தெளிவாக எழுதிக்கிறோம். இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், எக்ஸ் மைனஸ் ஃபோர் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபோர், எக்ஸு இருந்துச்சுன்னா எக்ஸு இருந்துச்சுன்னா அதை த்ரீ ப்ளஸ் எக்ஸுன்னு போடணும். இங்கே எக்ஸ் மைனஸ் ஃபோர் இருக்கிறதுனால த்ரீ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்னே போட்டிருங்க. சரியா, இப்போ இந்த த்ரீயையும் மைனஸ் ஃபோரையும் நம்ம சேர்க்கும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பரோட சைன் மைனஸ், பெருசுலேருந்து சிறுசை கழித்தோம்னா ஒன்று, அதனால் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு கிடச்சிருது. இப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றத கரெக்டாக ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலில் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலில் த்ரீ ப்ளஸ் எக்ஸுன்னு இருக்குது, அதை போட்டுட்டேன். இப்போ ஜி ஆஃப் எஃப் எக்ஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸுன்றப்போ என்ன சார் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருந்தால் எக்ஸை வந்துட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு போடணும். இங்கே த்ரீ ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, அதனால் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு போட்டுக்கிறோம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மைனஸ் ஃபோர் நம்ம ஆட் பண்ணால் மைனஸ் ஒன் கரெக்டாக கிடைக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னு சொல்லி இதில் கிடைக்குது. இங்கேயும் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன், இங்கேயும் என்னதுன்னா எக்ஸ் மைனஸ் ஒன். அதனால் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கிளியராக முடிக்கிறோம். இது ஒன்று மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது. இதுக்கே மாதிரி அடுத்தது ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தோடனே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எழுதிக்கிறேன். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஒன் ப்ளஸ் எக்ஸு, அதனால் ஒன் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்றத தெளிவாக போட்டேன். இப்போ எஃப் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்றப்போ எக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணி ஃபோரால் மல்டிபிள் பண்ணி மைனஸ் ஒன் போடணும். இங்கே ஒன் ப்ளஸ் எக்ஸ் இருக்கிறதுனால ஒன் ப்ளஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணி ஃபோரால் மல்டிபிள் பண்ணி மைனஸ் ஒன் கொடுத்துட்டேன்.
இப்போ இந்த இடத்துல 4 அப்படியே இருக்கட்டும். 1 plus x the whole square வந்துட்டு எப்படி எழுதலாம்னா 1 square plus x square plus 2x னு சொல்லி எழுதலாம். ஏன்னா a plus b whole square ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகே மைனஸ் 1 அப்போ வந்துட்டு இந்த இடத்துல மைனஸ் 1 வெளியே இருக்கு. இப்போ உள்ளே இருக்க வெளியில் இருக்கக்கூடிய 4 வந்துட்டு உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். 4 இன்ட்டு 1 வந்துட்டு 4 வருது. 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 4x ஸ்கொயர்டு. 4 இன்ட்டு 2x வந்துட்டு பார்த்திங்கன்னா 8x இருக்குது. மைனஸ் 1 சொல்லி வந்துருச்சு. சரியா, இப்போ வந்துட்டு 4x ஸ்கொயர்டாக முதல் எழுதிக்கிறேன், ரெண்டாவது 8x எழுதிக்கிறேன். இப்போ 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை நான் 3 எழுதிக்கிட்டேன். சரிங்களா, இப்போ எனக்கு ஃபாக் இப்படி தான் வந்திருக்கு, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி எனக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வருதான்னு பார்க்குறேன். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை நான் வந்துட்டு கரெக்டாக ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கிட்டேன். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 நீங்கள் எழுதிட்டேன். இப்போ ஜி ஆஃப் 4x ஸ்கொயர்டு மைனஸ் 1 அப்படின்னா எக்ஸ் இருந்தால் 1 கூட்டணும்னு அர்த்தம். அப்போ இது 4x ஸ்கொயர்டு மைனஸ் 1னோட 1 கூட்டும் போது கேன்சல் ஆகிட்டு வெறும் 4x ஸ்கொயர்டு அப்படின்ற கான்செப்ட் வந்துருச்சு. அப்போது ஃபாக் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லி தெளிவாக முடிக்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி செம்மு. அப்போ 4th செம் மட்டும் தான் ஈக்குவல் டு வருது. கடைசி செம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவல்ட்டாக வரல. ஃபஸ்ட்டு 3 செம்ஸும் நமக்கு ஈக்குவலாக வரல. ஓகே, அடுத்து ரெண்டாவது செம். ரெண்டாவது செம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே சச் தட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஈஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா கேவோட வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 2 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x மைனஸ் கே அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பண்ண தேவையில்லை. நம்ம எஃப் ஆஃப் ஜியை வந்துட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எப்பயும் போல் எழுதுகிற மாதிரி எழுதிட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னா 6x மைனஸ் கே அதை நம்ம எழுதிட்டோம். இப்போ எஃப் ஆஃப் 6x மைனஸ் கே அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கே தெரியும் எக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் இருந்ததுன்னா 3 பெருக்கி 2 கூட்டிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிறது 6x மைனஸ் கே இருக்கிறதுனால 6x மைனஸ் கேவை 3 மல்டிபிள் பண்ணி 2 ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 × 6x 18x 3 × -k மைனஸ் 3k ப்ளஸ் 2 அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கடைசி இருக்குது. இது போக அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜி ஆஃப் எஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லி போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x ப்ளஸ் 2 அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ ஜி ஆஃப் 3x ப்ளஸ் 2 அப்படின்றத எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருந்துச்சுன்னா ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருந்துச்சுன்னா 6x மைனஸ் கேன்னு போட்டிருக்காங்க. அப்போ 6-ஐ பெருக்கி ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல 6 பெருக்கி மைனஸ் கே போடணும். இங்கே வந்து 3x மைனஸ் 2 இருக்கனால 3x ப்ளஸ் 2 இருக்கிறனால 3x ப்ளஸ் 2-ஐ 6 பெருக்கி மைனஸ் என்ன பண்ணுறோன்னா கேவை வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். அப்போ மல்டிபிள் 6 பண்ணி மைனஸ் கே கொடுக்குறோம். இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 6 × 3x 18x 6 × 2 12 மைனஸ் கே. சரியா, இப்போ இதை வந்து 1, இது என்னென்னா 2, சாரி இது 1 இல்லை, இதான் 1, இது 2. இப்போ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா ரெண்டுமே ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த மாதிரி கிடைக்குது. இதில் 18x-ஐயும் நம்ம அடிச்சு விட்டுடலாம். இப்போ கே வந்து இந்த பக்கமே இருக்கட்டும், நம்பர்ஸ் அந்த பக்கம் போட்டுன்றதுனால ப்ளஸ் 2 அங்கிட்டு போகும்போது மைனஸ் 2 மாறிடுது. மைனஸ் கே இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் கேவாக மாறிடுது. மைனஸ் 3k ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 12 - 2 அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் 3k ப்ளஸ் கே வந்துட்டு மைனஸ் 2k வந்துடும். 12 - 2 வந்துட்டு 10 வந்துடும். இப்போ இந்த மைனஸ் 2 இந்த பக்கம் கொண்டு வரும்போது கே சிக்கல் டு 10 - -2 இஸ் நத்திங் பட் -5. கேவோட வேல்யூ -5 சொல்லி முடிச்சுக்கிறோம். இப்போ இதோட எது முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸில் வச்சு நம்ம கேவை கண்டுபிடிக்கிறது முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம்முக்கு போகலாம். அடுத்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் 2x மைனஸ் கேன்னு ஓப்பனாக முதலே கொடுத்துட்டாங்க.
ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் கே, ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஃபாக் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதை தெளிவாக எழுதிட்டோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி தெளிவாக எழுதி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்குன்னா ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு இருக்குது, அதை இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டோம். இப்போது இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸோட டூவை மல்டிபிள் பண்ணி மைனஸ் கே பண்ணுவோம். இங்கே இருக்கிறதே ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இருக்கிறதுனால டூ இன்ட்டு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் கே அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டாச்சு. டூவை வச்சு உள்ளே மல்டிபிள் பண்ணால் எயிட் எக்ஸ் ப்ளஸ் டென்னுன்ற மாதிரி கிடைக்கும், மைனஸ் கேன்னு கிடைக்கும். இதை வந்துட்டு நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் மைனஸ் கே, டூ எக்ஸ் மைனஸ் கே, சரிங்களா? இப்போ ஜி ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் கே அப்படின்றப்போ இந்த இடத்துல ஜிக்கு எக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபோரால் மல்டிபிள் பண்ணி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் கொடுக்கணும். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா டூ எக்ஸ் மைனஸ் கேயை ஃபோரால் பெருக்கி ப்ளஸ் ஃபைவ் கொடுக்குறோம். இப்போ இதை ஃபோரால் பெருக்கும்போது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எயிட் எக்ஸ் மைனஸ் ஃபோர் கே ப்ளஸ் ஃபைவ் அப்படின்ற மாதிரி தெளிவாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா செகண்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் தான் நமக்கு கே வேல்யூ கிடைக்கும். அதனால் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது ப்ளஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் எயிட் எக்ஸ் கேன்சல் ஆகிடுது. ஃபோர் கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது, இங்கிட்ட வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுது. அப்போ ஃபோர் கே மைனஸ் த்ரீ அப்படின்ற மாதிரி கிடைக்குது. இந்த சைடில் வந்துட்டு ஃபைவ் இருக்குது, இந்த சைடில் டென் இருக்குது. டென் வந்துட்டு என்ன பண்ணுன்னா இந்த பக்கம் வரும்போது ஃபைவ் மைனஸ் டென் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த சைடில் ஆன்சர் வந்துட்டு மைனஸ் ஃபைவ், இந்த சைடில் ஆன்சர் என்னென்னா த்ரீ. கே சிக்வல் டு மைனஸ் ஃபைவ் பை த்ரீன்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதுதான், சரிங்களா? ஏன்னா த்ரீ கே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய த்ரீ இங்கிட்ட வந்தால் டிவைடடில் வரும், சரிங்களா? அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கேவோட வேல்யூ ஒன்றில் வந்துட்டு மைனஸ் ஃபைவ், இன்னொன்றில் வந்துட்டு மைனஸ் ஃபைவ் பை த்ரீ அப்படின்ற மாதிரி நமக்கு தெளிவாக கிடச்சிருக்கு. இப்போ இதன் மூலமாக என்ன முடிச்சிடுறோம் பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் டூவை வந்துட்டு கிளியராக முடிச்சிடுறோம். கொஸ்டின் நம்பர் த்ரீ, கொஸ்டின் நம்பர் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு. இதில் வந்துட்டு எக்ஸுன்னு சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா உட்காந்து நம்ம சம போடும்போது ஒவ்வொரு சில விஷயங்கள் மட்டும்தான் மாறுது. கூட்டல் கழித்தல் கரெக்டாக தெரிஞ்சிச்சுனாலே ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா, அதாவது அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸ் தெரிஞ்சினாலே நம்ம நீட்டாக பண்ணிடலாம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஃபாக் எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எக்ஸும் எக்ஸுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, நம்மளை சோதட் பண்ண சொல்கிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் சிக்வல் டு அப்படின்றது நமக்கு எழுதிக்கிட்டோம், ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிட்டேன் கிவனை. இப்போ ஃபாகு சிக்வல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எழுதலாம், சரியா? இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதில் எதை கொடுக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ தான் ஜி ஆஃப் எக்ஸுக்கு. அப்போ இந்த இடத்துல ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூன்னு கொடுத்தாச்சு. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டூவால் பெருக்கி மைனஸ் ஒன் பண்ணியிருக்காங்க எக்ஸ் இருக்கிறதுனால. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ இருக்கிறதுனால அதை டூவால் பெருக்கி மைனஸ் ஒன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணிடலாம் எக்ஸுன்னு சொல்லி நம்ம வேல்யூவை முடிச்சுக்கலாம். ஏன்னா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகத்தான் செய்யும். ஓகே, அடுத்து ஜி ஆஃப் எஃப், ஜி ஆஃப் எஃப் அது வந்துட்டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதிட்டு அடுத்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கே நம்ம போட்டு ஜி ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை ஜி ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணணும்னா எக்ஸாக இருந்தால் ப்ளஸ் ஒன் பை ப்ளஸ் ஒன் போட்டு பை டூ போட்டலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, அதை டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னை ப்ளஸ் ஒன் போட்டு பை டூ போடும்போது மைனஸ் ப்ளஸ் அடி ஆகிட்டு டூ எக்ஸ் பை டூன்னு இருக்குது. அடிச்சு போட்டால் எதுவுமே எக்ஸுன்னு கிடைக்குது, ரெண்டுமே எக்ஸ் கிடச்சிருச்சு. ப்ரூஃப் பண்ண சொன்னது எக்ஸ் தான், அதுவும் நமக்கு கிடச்சிருச்சு. அதனால இது ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? அடுத்து ஃபோர்த்து சம், ஃபோர்த்து சம்மை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபோர்த்து சம்மில் ஒரு ரெண்டு சம் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒன்று ஏவை கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது ஒன்று கேவை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன், ஜி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ரெண்டுமே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஏவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏஸ் இக்குவல் டு ஒன் அப்படின்றத அவங்க கொடுத்துட்டு அதுலேருந்து ஏவை கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் கண்ணை முடிவுட்டு என்ன பண்ணலாம்னா இதை மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வச்சு நம்ம டெரைவ் பண்ணிகிட்டே வந்து முடிச்சிடலாம், சரிங்களா? இப்போது கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்றதை கொடுத்துட்டேன்.
இப்போ g of f of a equal to 1 னா f of g of f of a அப்படினு தெளிவா நான் எழுதி 1 னு எழுதிக்குவேன் இப்போ f of a அத f of a என்ன வரும்னு பாத்தீங்கன்னா x ஆ இருந்தா x squared minus 1 இங்க a வா இருக்கறனால g of a squared minus 1 is equal to 1 அப்படிங்கற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் இப்போ இங்க g of x x இருந்துச்சுனா x minus 2 போடணும் இங்க a squared minus 1 இருக்கறதுனால a squared minus 1 minus 2 is equal to 1 ன்ற மாதிரி ப்ரூஃப் ஆகுது இப்ப a squared minus 1 minus 2 எப்படி மாறும்னா a squared minus 3 is equal to 1 னு சொல்லி மாறிடும் இப்போ என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல a squared minus 3 is equal to 1 a squared is equal to minus 3 அந்த பக்கம் போகும்போது plus 3 ஆ மாறும் 1 plus 3 அப்படிங்கற மாதிரி a squared is equal to 4 அப்படின்றதுனால a ஓட வேல்யூ உங்களுக்கே தெரியும் a squared is equal to 4 அப்படினா a ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 னு அர்த்தம் ஸ்கொயர் ரூட் என்ன அர்த்தம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 னு அர்த்தம் அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சரை முடிக்கலாம் அதே மாதிரி k ஓட வேல்யூ k ஓட வேல்யூ என்ன கண்டுபிடி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே நீட்டா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா சொல்லிருக்கேன் அதை அப்படியே பாத்துக்கங்க பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் கே இஃப் எஃப் ஆஃப் கேஸ் ஈக்குவல் டு 2k மைனஸ் 1 ஓகே எஃப் ஆஃப் கேஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றத வச்சு 5 அப்படின்றத வச்சு நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா கேவை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் கே அப்படின்றத வந்துட்டு ரொம்ப தெளிவாக நம்ம எழுதிக்குவோம் அதுக்கு முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஆஃப் கேஸ் ஈக்குவல் டு 2k மைனஸ் 1 எழுதிட்டேன் இப்போ எஃப் ஆஃப் கேஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றத எழுதி வச்சுக்கிட்டு எஃப் ஆஃப் கேக்கு பதிலாக 2k மைனஸ் 1 எழுதிக்கலாமா எழுதியாச்சு எஃப் ஆஃப் 2k மைனஸ் 1 சிக்குவல் டு 5 அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் கே இருந்துச்சுன்னா 2 மல்டிபிள் பண்ணி மைனஸ் 1 பண்ணோம் அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த 2k மைனஸ் 1-ஐ 2 மல்டிபிள் பண்ணி மைனஸ் 1 பண்ணணும் 2 மல்டிபிள் பண்ணி மைனஸ் 1 பண்ணணும் பண்ணும்போது அது ஈக்குவல் டு 5 அப்படின்ற மாதிரி கிடைக்குது உள்ளே வச்சு மல்டிபிள் பண்ணால் 4k மைனஸ் 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 5 அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் 4k மைனஸ் 3 ஈக்குவல் டு 5 அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த இடத்துல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3-ஐ வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு போயிட்டு ப்ளஸ் 3-ஆக மாற்றி வச்சுக்கிறோம் அப்போ அது வந்துட்டு 8-ஆக மாறிடுது 4k ஈக்குவல் டு 8-ன்றது ஈஸியாக கிடச்சிருது கேவோட வேல்யூவே வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி தெளிவாக கிடச்சிருது சொல்கிறது புரியுதா அப்போது போக புரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது செம்மை நம்ம கிளியராக முடிச்சிட்டோம் அப்போ கேவோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சு வச்சுக்கலாம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செம் போகலாம் அஞ்சாவது செம் இப்போ 5th செம் பார்க்கலாம் 5th செம்மில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏபிசின்னு சொல்லிட்டு ஏபிசின்னு சொல்லிட்டு 3 செட்ஸ் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா எதில் சப்செட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பரோட சப்செட்டாக இருக்குது அப்போ எல்லா நம்பரும் நேச்சுரல் நம்பரோட சப்செட் அப்போ நேச்சுரல் நம்பர் ப்ளஸில் தான் இருக்கும் மைனஸ் இருக்கக்கூடாது அதுதான் விஷயம் சரியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏ டு பி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 2x ப்ளஸ் 1 பி டு சி கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ரேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ரேஞ்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பார்க்கலாம் இப்போ ஏ டு பி அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்குது ஜிஏ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதுக்கப்புறமேட்டு இப்போ ஃபாக் கண்டுபிடிக்கிறோம் ஃபாக் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் வச்சுருக்கீங்க அதனால இங்கே நீட்டாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி வந்துருச்சு எஃபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது எஃபோட வேல்யூ அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றதுல எக்ஸ் இருந்தால் 2 பெருக்கி ப்ளஸ் 1 கொடுக்கணும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு 2 பெருக்கி ப்ளஸ் 1 கொடுக்கும்போது 2x ஸ்கொயர்டு ப்ளஸ் 1ன்ற மாதிரி கிடைக்குது இப்போ பாருங்க இது எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது வந்துட்டு இதோட ரேஞ்ச் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க ரேஞ்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் நம்ம போடணும் எக்ஸோட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ் அதில் பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி ஆன்சர்ஸ் வந்துட்டு நேச்சுரல் நம்பர் இல்லாமல் வந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் சான்சஸ் இல்லை அது கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும் பட் எப்படி இருந்தாலுமே இந்த இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறோம் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்ற மாதிரி இங்கே கிடச்சிருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ டோட்டலாக வேல்யூ அது வந்து ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கடைசியில் ஈல்டாகக்கூடியது ஒய் தான் அதனால் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்
அப்ப ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஜி சிக்வல் டு ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் எக்ஸ் பிளாங்க்ஸ் டூ என் அப்படின்ற மாதிரி நம்ம முடிச்சாச்சு. சரியா? அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கிறோம். ஜி ஆஃப் எஃப் சிக்வல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும்போது ஜி ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வருது. ஜி இருந்துச்சுன்னா ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு கொடுக்கணும். அதனால் இங்கே டூ எக்ஸ் ப்ளஸ் தான் ஹோல் ஸ்கொயர் கிடச்சிருது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இது ஒரு மெத்தடான ஒரு ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்லாஸ் ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு எக்ஸ் பிளாங்ஸ் டூ என் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான கணக்கு. இதில் எதுவும் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரேஞ்சுக்கான ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆராவசம் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் அப்படின்னா எஃப்க்கே காம்போசிஷன் டூ ஃபங்க்ஷன் போடுங்க, காம்போசிஷன் த்ரீ ஃபங்க்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸை நான் இங்கே எழுதிட்டேன். எஃப் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதலாம். மொதல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட்டுறேன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் போட்டுறேன். சரிங்களா? இப்போவும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எக்ஸ் இருந்தால் அதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் ஒன் பண்ணணும். இங்கே உள்ளே இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் இருக்குது. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் ஒன் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்குது. இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். அப்போ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் அப்படின்றது கடைசியாக வெளியே இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்று வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் மைனஸ் என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆகிடும். எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும் இங்கே இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும்தான் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு எஃப் ஆஃப் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எஃப் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கே தெரியும் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று. சரியா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன். இப்போ அந்த இடத்துல இந்த எஃப்க்கு திரும்ப ஒன்று போடணும். அப்போ வெளில ஒரு எஃப் தான் இருக்கும். இருக்கிறதுக்கு ஸ்கொயர் பண்ணி மைனஸ் ஒன் போடணும். இருக்கிறதுக்கு ஸ்கொயர் பண்ணி மைனஸ் ஒன் போடணும். சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இது ஏதாவது நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல இருக்கிறதுக்கு திரும்ப எஃப் ஆஃப் போடும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வரும். இதை நம்ம ஏதாவது ரெடியூஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்னை வந்துட்டு எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று. ஓகே, அடுத்து ஒரு மைனஸ் ஒன், அதுக்கடுத்து வெளில ஒரு மைனஸ் ஒன். அப்போ டோட்டலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் மைனும் மைனஸ் ஒன்று அடி ஆகிட்டுன்னா எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் அப்படின்றது தான் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றதோட வேல்யூன்னு சொல்லி முடிக்கிறோம். அப்போ உங்களுக்கு சிக்ஸ்த் ஒன் தெளிவாக முடிஞ்சிருக்கும். செவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. என்னென்னா ஒன் ஒன் ஃபங்க்ஷனாக சொல்லி நம்மகிட்ட தெளிவாக கேட்குறாங்க. ஆமாம், இது எல்லாமே ஒன் ஒன் ஃபங்க்ஷன் தான். ஒன் ஒன் ஃபங்க்ஷனோட கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமைன் எலமெண்ட் இருக்கக்கூடிய டொமைன் செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக அதுக்கு கோடொமைனில் ஒரு இமேஜ் இருக்கணும் அப்படின்றது தான் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த மாதிரி இருக்குமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கோடொமைனில் ஒரே எலமெண்ட்டோடு இருக்கக்கூடாது, வேறு வேறு எலமெண்ட்டோடு இருக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டும் டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் கோடொமைன் எலமெண்ட்டோட இருக்கக்கூடிய இமேஜோட வேறு வேறு இமேஜோட ஜாயிண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர், தென் செக் இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் ஒன் ஒன் அண்டு ஃபாக் இஸ் ஒன் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா, த சொல்யூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் சொல்கிறேன். அதை வந்து கரெக்டாக எழுதிட்டேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ வேல்யூ கொடுக்கணும்னா எக்ஸ் பவர் ஃபோர் மட்டும் தான் கொடுக்க முடியும். எக்ஸ் பவர் ஃபோர்னு சொல்லி எனக்கு கீழே வந்துருச்சு. இங்கே எக்ஸ் இருந்தால் அதுக்கு எக்ஸ் பவர் ஃபைவ் போடுறோம்.
இருக்கிறது எக்ஸ் பவர் ஃபோர் இருக்கிறதுனால அதுக்கு பவர் ஃபைவ் கொடுக்கும்போது எக்ஸ் பவர் டுவெண்ட்டி அப்படின்ற மாதிரி கிடைக்குது. சரிங்களா? ஓகே, எக்ஸ் பவர் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி ஃபாகோட வேல்யூ கிடைக்கிது. அப்போ இது மூணுமே எஃப்பும் சரி, அவன் கேட்டிருக்கிறது என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப்ஜிஆர் ஒன் ஒன் அப்படின்னா ஃபாகுமே ஒன் ஒன்று சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், எக்ஸ் பவர் ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபோர் அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்கு நான் வந்துட்டு ஒன் டூ த்ரீ எக்ஸாம்பிள் போட்டு எக்ஸ் பவர் ஃபைவ்க்கு எது கரெக்டாக வரும், எக்ஸ் பவர் ஃபோர் கரெக்டாக வரும், இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ் வந்துட்டு ரொம்ப தெளிவாகவே நம்ம பண்ணலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் எல்லாமே வந்துட்டு கரெக்டான வேல்யூவில் வந்து நிற்கும். இப்போ இதை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட் இன் டொமைன் வந்து பார்த்திங்கன்னா கோடொமைன் எலமெண்ட்டோட டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட தான் ஜாயிண்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த சம் இதோட நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ எவ்ரி எக்ஸ் வேல்யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் f of g of x is 1 1 2 அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரியா? ஓகே, அடுத்து கன்சிடர் தி ஃபங்க்ஷன் f of x g of x h of x as given below so that f of g of h is equal to f of g of h is each cases அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு கேஸஸ்க்கு நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஈச் கேஸ்க்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஃபா இதை வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? மொத்தம் மூணு சம் இருக்குது, மூணு சம்மே நம்ம தெளிவாக போடலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒன்று, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று, ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஃபாக் கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸின்னு மாற்றிடுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடுறோம். த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு என்ன அர்த்தம்னா எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு அர்த்தம். சிம்பிள், த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதோட மைனஸ் ஒன் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ எக்ஸ்னு மாற்றிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைனஸ் ப்ளஸ் என்ன ஆகுனா நமக்கு அடி ஆகிட்டு த்ரீ எக்ஸ் மட்டும் நமக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஹெச்சுக்கு போடணும். ஹெச்சுக்கு போடும்போது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பார்த்து போடணும். எஃப் ஆஃப் ஜி, ஓகே, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் இருந்தாலே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரீயால் பெருக்கி ஒன்று ஆட் பண்ணுவாங்க. இதில் சொல்லவே வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கான். சரி, ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு அது அமைப்பாக வந்துட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. அதுலேருந்து திரும்ப எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்ஆர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் சிக்கல்டுன்ற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று எஃப் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்றது. அதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா எஃப்க்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எஃப் என்ன சொல்லுதுன்னா எது இருந்தாலும் ஒரு மைனஸ் ஒன் மட்டும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லுது. அப்போ த்ரீ, ஆமாம், த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தெளிவாக நிற்கும். அப்போ ஒன் அண்ட் டூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இருக்கிறதுனால கன்ஃபார்மாக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்லி விரிச்சு எழுதிக்கலாம். இப்போ இது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்த இதுக்குள்ளே போகலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ செகண்ட் சம்மில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபாகு கண்டுபிடிக்கிறோம். ஃபாகு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹெச்சுக்கு கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதோடவே நிப்பாட்டிக்கலாம். தட் மீன்ஸ் என்னென்னா இந்த இந்த இடத்துலேயே நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லை, ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஏன்னா அங்கேயுமே அந்த மாதிரி ஆன்சர் நெருக்கி வருது, அதனால அப்படி பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஜி ஆஃப்
g of h is equal to g of h of x is equal to என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா h of x ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா x plus 4 போட்டாச்சு g of x plus 4 is equal to இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குதுனா g of x plus 4 g of அப்படிங்கறப்ப 2 ஆல மல்டிபிள் பண்றதா g of அப்ப 2 into x plus 4 அப்படிங்கற மாதிரி முடியுது இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா f of g of h நாம கண்டுபிடிக்கணும் அது f of g of x is equal to னு வெச்சுக்கலாம் g of h of x ஓட வேல்யூ 2c x is equal to 4 அப்படிங்கற மாதிரி இருக்கு அப்ப இந்த இடம் தான் நமக்கு வந்துட்டு கரெகட்டான இடம் அதை வந்து நம்ம சரி பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம் அப்படினு நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா f of 2 into x plus 4 னு கொடுக்கறோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா f of x ல இருந்து நம்ம மாத்த போறோம் அப்ப x கொடுத்தா x squared அப்ப இருக்குறத கொடுத்தா என்ன வரும் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்துட்டு 2 into x plus 4 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கற மாதிரி மட்டும் வரும் அதுக்கு அடுத்து வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல நம்ம அந்த ஸ்கொயர உள்ள கொண்டு போனோம்னா 2 2 சார் என்ன வரும்னா 4 னு வெளிய வந்துரும் a plus b the whole squared is equal to அந்த இடத்துல x squared plus 8x plus 16 அப்படிங்கற மாதிரி நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துட்டு 4 ஆ வச்சு என்ன பண்ணிருக்கீங்க அப்படினு பார்த்தீங்கன்னா உள்ள மல்டிபிள் பண்ணிருக்கேன் 4x squared plus 32x plus 64 அப்படிங்கற மாதிரி வச்சிட்டு 1 and 2 ஐ ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ப்ரூஃப் பண்ண வேண்டியது தெளிவா கிடைச்சிருது அப்படினு சொல்லி அடுத்த சமல வந்து பாத்தீங்கன்னா f of x is equal to x minus 4 g of x is equal to x squared h of x is equal to 3x minus 5 அப்படிங்கற மாதிரி இருக்கு இதுல நம்ம முதல்ல ஃபாக் கண்டுபிடிக்கிறோம் f of g of x is equal to என்ன வரும்னு பாத்தீங்கன்னா f of x squared வரும் அது எப்படி இருக்கும்னா x squared minus 1 ஏனா f ஓட ரிசல்ட் வந்துட்டு x இருக்குிறதுக்கு minus 4 போடணும் அதனால x squared minus 4 னு போட்டோம் சொல்ற புரியுதுங்களா அதே மாதிரி இப்ப என்னன்னா f of g of h is equal to என்ன வரும்னா f of g நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதனால h of x னு போட்டுக்கறேன் h of x ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3x minus 5 அதை இங்க போட்டாச்சு அத வந்துட்டு நம்ம f of g க்கு ஃபங்ஷனுக்கு பார்க்கணும் என்ன அர்த்தம்னா f of g ஓட ஃபங்ஷன் எப்படி நினைச்சினா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா x squared minus 1 minus 6 அப்படிங்கற வேல்யூ தான் கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லிடுச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா x இருந்துச்சுனாலே x squared minus 1 minus 4ன்ற மாதிரி இருக்கு ஓகே அப்போ இந்த இடத்துல இப்போ 3x minus 5 இருக்கிறதுனால x squared பண்ணி minus 4 போட்ட மாதிரியே 3x minus 5 the whole squared minus 4 அப்படின்ற மாதிரி போட்டாச்சு இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா 3x plus 3x minus 5 வந்துட்டு a minus b whole squared ஃபார்மட்ல விரிச்சு எழுதி minus 4 வச்சு ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம்னா முடிஞ்ச அளவுக்கு 9x squared minus 30x plus 21 அப்படின்ற மாதிரி கிடைச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா g of h ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் g of h is equal to g of h of x is equal to h of x ஓட வேல்யூ 3x minus 5 அத போட்டாச்சு g of 3x minus 5 போட்டு அதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னா ஜி ஆஃப்க்கு பார்க்குறோம் ஜி ஆஃப் உங்களுக்கே தெரியும் ஸ்கொயர் பண்ணுறது தான் அப்போ 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி முடிஞ்சு இப்போ அதை வந்துட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்னு போடுறப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு வருது ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்டு அப்போ எஃப் ஆஃப்னு இருக்குது எஃப் ஆஃப் இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிறத வந்துட்டு உள்ளே இருக்கிறது மைனஸ் 4 போடணும் அப்போ 3x மைனஸ் 5 ஓகே த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 அப்படின்ற மாதிரி கிளியராக இருக்கு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்மெட்டுக்கு எழுதுகிறேன் அப்படி எழுதாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதோடவே நிப்பாட்டிக்கலாம் நிப்பாட்டினா பாருங்கள் இது ரெண்டும் ஈக்குவலாகவே இருக்கும் அதனால அதோட கூட நீங்கள் முடிச்சுக்கலாம் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அதனால இந்த இதில் ஃபாக் கண்டிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9th சம் 9th சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி 10th சமும் நம்மளுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க ஓகே லெட் எஃப் அப்படின்றதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் நமக்கு கொடுத்துட்டாங்க அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பி அ லீனியர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் இஜட் இன் டு இஜட் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸை மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃப்ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க அதாவது ஃபங்க்ஷனோட இமேஜ் ப்ரீ இமேஜ் கொடுத்துட்டாங்க எஃபிஏ லீனியர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஜெ பி ஜெட் டு ஜெட் அதனால லெட் டேக் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம் மைனஸ் 1, 3 சப்ஸ்டிட் பண்ணுறோம் எக்ஸுக்கு மைனஸ் 1
அப்படின்ற மாதிரியும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து த்ரீன்ற மாதிரியும் வச்சுக்கிறோம். எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் சிக்கோல்ட்டு த்ரீ அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இப்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பியில் எக்ஸோட வேல்யூ என்ன வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறோம். அப்போ ஏ மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் பி சிக்கோல்ட்டு த்ரீ அப்படின்ற மாதிரி இருக்குது. இது மைனஸ் ஏ ப்ளஸ் பி சிக்கோல்ட்டு த்ரீ அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு. அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் பி சிக்கோல்ட்டு த்ரீ அப்படின்றத மொதல் ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு இல்லையா மைனஸ் ஜீரோ கமா ஒன்று அந்த ஜீரோ கமா மைனஸ் ஒன் அதை வந்துட்டு நம்ம ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் எஃப் ஆஃப் ஜீரோ போட்டாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் சிக்கோல் டு மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ சிக்கோல் டு மைனஸ் ஒன்னு சொல்கிறோம். இப்போது இந்த இடத்துல எக்ஸ் வர வேண்டிய இடத்துல ஏஎக்ஸுக்கு பதில் ஏ இன்ட்டு ஜீரோன்னு போட்டாச்சு. ப்ளஸ் பி சிக்கோல் டு மைனஸ் ஒன் இதோட வேல்யூ ஜீரோ ஆகிடும். பி சிக்கோல் டு மைனஸ் ஒன் அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வந்துட்டு பிளான் படி பி கிடச்சிருச்சு. இதை நம்ம எதில் பிரதியிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றாவது சமன்பாட்டில் பிரதியிடுறோம். ஒன்றாவது சமன்பாட்டில் பிரதியிடும் போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே பி சிக்கல் டு மைனஸ் ஒன்று சொல்லி ஒன்றில் பிரதியிடும் போது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் பி மைனஸ் ஏ ப்ளஸ் பி சிக்கல் டு த்ரீ அப்படின்ட்டுருக்கு. அந்த இடத்துல பிக்கு பதில் மைனஸ் ஒன்றை கொடுக்கும்போது மைனஸ் ஏ மைனஸ் ஒன் பிக்கு பதில் மைனஸ் ஒன்றை கொடுக்கும்போது பிக்கு பதில் மைனஸ் ஒன் வந்துருச்சு சிக்கல் டு த்ரீ அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மைனஸ் ஏவை அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் மைனஸ் பியை தூக்கி மைனஸ் ஒன்றை தூக்கி என்ன பண்ணுறோம் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அப்போ மைனஸ் ஏ சிக்கோல் டு த்ரீ ப்ளஸ் ஒன் ஏ சிக்கோல் டு மைனஸ் அங்கிட்டு போச்சுன்னா ஏ சிக்கோல் டு மைனஸ் ஃபோர் அப்படின்ற மாதிரி நமக்கு வரும்ன்ற மாதிரி நம்ம முடிக்கலாம். இப்போது ஏ சிக்கோல் டு மைனஸ் ஃபோர் அப்படின்ற மாதிரியும் பி சிக்கோல் டு மைனஸ் ஒன் அப்படின்ற மாதிரியும் நமக்கு கிடச்சிருக்கு. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த லீனியர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம கணக்கில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா லெட் எஃபோட ஆர் டு பேர் செட் கொடுத்துட்டு பி எ லீனியர் ஃபங்க்ஷன் இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் இஜெட் இன் டு இஜெட்னா ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை வந்துட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்திருந்தோம். ஏன்னா இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்திருந்தோம். அதே கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஏ வந்துட்டு பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபோரும் பி வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா என்ன வரும்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்றதில் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்ற மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு தேவையான எஃப் ஆஃப் எக்ஸ் ரெக்கவர்டு எஃப் ஆஃப் எக்ஸ். தெளிவாக உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ அடுத்த சம் பார்த்திங்கன்னா இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தியரி எ சர்க்கியூட் சி ஆஃப் டி இஸ் கால்டு எ லீனியர் சர்க்கியூட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தியரி படி சி ஆஃப் டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஒரு லீனியர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபை தி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கிவன் பை சி ஆஃப் ஏ டி ஒன் ப்ளஸ் பிடி டூ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி ஆஃப் டி ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு சி ஆஃப் டி டூ அப்படின்றத கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணுறதாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சி ஆஃப் டியை வந்துட்டு ஒரு லீனியர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேர் ஏ கமா பி இந்த கான்ஸ்டன்ட் ஸோ தட் த சர்க்கியூட் சி ஆஃப் டி வந்துட்டு ஈக்குவல் டு த்ரீ டீன்னு இருந்ததுன்னா அது லீனியராக இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப கிளியர் சொல்லியிருக்க விஷயத்தை திரும்ப சொல்கிறேன். ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தியரியில் வந்துட்டு இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இதை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த சி ஆஃப் டி வந்துட்டு ஒரு லீனியர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஏபிலாம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட், அதை பற்றி டிஸ்கஷன் பெருசாக இல்லை. ஸோ தட் இங்கே நம்ம நம்மட்டு கொடுத்துருக்கக்கூடிய சி ஆஃப் டி சிக்கோல் டு த்ரீ டீன்றது ஒரு லீனியராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா சி ஆஃப் டி சிக்வல் டு த்ரீ டீன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு நம்ம ஒரு லீனியர்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், லீனியராக இருக்கணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சினாலே, இந்த சூப்பர் பொசிஷனை இது பண்ணாலே சி ஆஃப் டி வந்துட்டு லீனியர் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த சி ஆஃப் டி ஈக்குவல் டு த்ரீ டீன்றதை நம்ம என்ன பண்ணணும், இதில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி இந்த சூப்பர் பொசிஷனில் வந்துட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூஷன் பண்ணி அதோட ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவல் பண்ணுது, இதுக்கும் இதையும் ஈக்குவல் பண்ணுது, இந்த த்ரீ டி ஈக்குவல் பண்ணுதுன்னா நம்ம என்ன சொல்லிடலான்னா இது வந்துட்டு கரெக்டான ஒரு லீனியர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ சம்குள்ளே போகலாம். இங்கே கிவன் கொடுத்துருக்கிறத வந்துட்டு ரொம்ப தெளிவாக எழுதிட்டோம், சி ஆஃப் டி ஈக்குவல் டு த்ரீ டி. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷனை நம்ம இந்த கண்டிஷனுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். பார்க்கலாம். முதல்ல நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன், சி ஆஃப் ஏ டி ஒன் ப்ளஸ் பி டி டூ அப்படின்றது இருக்குது. டி இருந்துச்சுன்னா நான் த்ரீ டீயாக போடணும், ஆனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே நிறையா இருக்குது, அது எல்லாத்தையும் அப்படியே எழுதி த்ரீ மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். டி இருந்தால் டீயோட த்ரீ போடுற மாதிரி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வச்சு டி மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த த்ரீயை ஒவ்வொரு நம்பர்லையும் மல்டிபிள் பண்ணுறேன். 3A T1 3A 3B T2 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷனுக்கு மாத்திரேன். எந்த பொசிஷனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனியாக எனக்கு தெரியணுன்றதுக்காக டீயை மட்டும் தனியாக கொண்டு வரேன். டீயை தனியாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறேன். அது இப்போ எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல த்ரீ டீயை மட்டும் தனியாக கொண்டு வரதுக்காக ஏவை வெளில ஏவை முதல் இடத்துல எழுதிட்டு த்ரீ டி ஒன் ரெண்டாவது எழுதிக்கிறேன். அதே மாதிரி பிஎம் முதல்ல எழுதிட்டு 3T2 வந்துட்டு பின்னாடி எழுதிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ ஏ இன்ட்டு 3T1 ப்ளஸ் பி இன்ட்டு 3T2 அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம நார்மலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஆஃப் டீயை தான் வந்துட்டு 3T சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 3T1 இருக்குன்னா அதை CT1 எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். அதே மாதிரி 3T2 வந்துட்டு CT2 எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். ஏன்னா 3T வந்துட்டு CT எழுதும்போது T1 வந்துட்டு 3T1 வந்துட்டு சி ஆஃப் T1 எழுதலாம், 3T2 வந்துட்டு பார்த்திங்கன்னா C32 எழுதலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்டது என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, வந்திருக்கிறது பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு. ஆன்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். பாருங்கள், எடுத்துக்கிட்டது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம், வந்திருக்க ஆன்சர் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்திருக்கு. அப்போது கண்டிப்பாக சி ஆஃப் 3T வந்துட்டு ஒரு லீனியராக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லலாம். ஓகே, அப்போ எழுதிக்கங்க இந்த இடத்துல சி ஆஃப் டி சிக்வல் டு 3T இஸ் லீனியர் அப்படின்னு எழுதிருங்க மறக்காமல். ஓகே, அப்போ இதோடு நம்ம இந்த 1.5 எக்ஸசைஸை ரொம்ப கிளியராக முடிக்கிறோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸை திரும்ப வரட்டும், உங்களுக்கு தெளிவாக மேலேருந்து கீழே வரை காட்டுறேன். அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிப்பாட்டி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிப்பாட்டி எழுதிக்கோங்க, அதுதான் பெட்டர் திங்க். இது க்வெஸ்சன் 8th க்வெஸ்சன். நீத்தில் ஃபஸ்ட்டு
8th second இங்க கொஞ்சம் ஓவர் கரெக்ஷன் இருக்கு பாத்து பண்ணிக்கங்க எயித்தில் தேர்டு அடுத்து நைன்த்து ஒவ்வொரு மெத்தடையும் ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் இதே மெத்தடில் புரிஞ்சுக்கங்க அடுத்து டென்த்து ஒன் டென்த்து ஒன்ல கடைசியில் சிஎஃப்டி சிக்வல் டு 3T இஸ் அ லீனியர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க நோட்ஸ் எடுக்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 8/x² - 1 வரும் அது மட்டும் நோட் பண்ணிக்க கரெக்டாக நான் முதலே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் திரும்பட்ட சொல்கிறேன் இந்த இடத்துல ஆன்சர் 8/x - 1 தான் 8/x² - 1 அப்படின்ற மாதிரி வரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கீழே x² வரும் வெறும் x மட்டும் தான் போட்டிருக்கேன் பார்த்து போட்டுக்கோங்க சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு சஜஷன்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை தெளிவாக பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க டெஃபினட்டாக இப்போயே உடனே கிளிக் பண்ணிவிடுங்க ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கணும் இதுக்கு முந்தின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகே தேங்க்யூ